எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். எனக்கு மிலிட்டரியில் வேலை கிடச்சிருக்கு, நாளைக்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ண போகிறேன். ஓ கிரேட், நம்ம தேசத்தை காக்க போகிற ஹீரோ ஆகிட்ட, கங்க்ராச்சுலேஷன்டா. ஓகேடா பாய். ஓகேடா பாய், ஆல் தி பெஸ்ட். ஜெகதீஷு ஜெகதீஷு, இன்னுமா கிளம்பல? இதோ 5 நிமிஷத்துல வந்துருமா. நம்ம ஜெகதீஷ ராணுவத்துக்கு அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாரோ. பெருமை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா ஜெகதீஷு. நமக்கு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அது போலதான் நாடு முக்கியம்பா. நீ நம்ம நாட்டு உரிமைக்காக போராடணும். எங்கேயாவது தப்பு நடந்தா அது துணிச்சலா தட்டி கேளு. அப்பா நீங்க சொல்லிட்டீங்க இல்ல, எப்படி தூள் கலப்ப போறேன்னு மட்டும் பாருங்க. வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு வாப்பா. ஹலோ, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் மக்களே, நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? இடம் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பழகுறாங்க? அம்மா அம்மா இருமா, இப்படி அடுக்கடுக்கா கேள்வி மேல கேள்வி கேட்டா எப்படிமா பதில் சொல்ல முடியும்? போதும் போதும், இப்படியே ரெண்டு பேரும் பேசினா விடுஞ்சிரான். விடு போனை. ஜெகதீஷ் பயிற்சி எல்லாம் எப்படி போகுதுப்பா? பயிற்சி எல்லாம் நல்லா தான்ப்பா போகுது. ஆனா என்னப்பா ஆனா அவனா இழுக்கிற? ஹிந்தி கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. போக போக பழகிக்க மக்களே. நீ தினமும் யோவான் 14:26 வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு, இறைவன் கண்டிப்பா உனக்கு ஞானம் தருவாரு. அப்படியே சேரம்ப்பா. சில வருடங்களுக்கு பின்பு ஏங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பசங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு என்ன, சூப்பரா தான் இருப்பீங்க. பசங்க துரு துரு நீ உசுர வாங்குது. சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமா தானே இருக்கும். ஓ அப்படியா, நான் கூட புலியா இருக்குமோன்னு நினைச்சேன். காமெடி சொல்றியோ டாடி? செல்லம் அம்மாவை ரொம்ப தொல்லை பண்றியோ? போய் சொல்றாங்க டாடி. டாடி வரும்போது துப்பாக்கியும் தங்கச்சி சாக்லேட்டா வாங்கிட்டு வாங்க டாடி. டாடி கண்டிப்பா வாங்கிட்டு வரோம், அது வரைக்கும் சமத்தா இருக்கணும். சரி டாடி. இறைமகன் இயேசுவும் அன்னை மாதாவும் இந்த இல்லத்தில் தங்கி தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து அனைத்து அருள் வளங்களையும் பொழிந்து இம்மக்களை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்ன நீ தனியா வந்திருக்கீங்க? அண்ணனை காணோம், பசங்க வேற வரல. தப்பா நினைக்காதீங்க அண்ணி, அவர் அவசரமா டெல்லி போயிருக்காரு, பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அண்ணி. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. வாங்க அண்ணி, வாங்க. டேய் மேஜர் பொண்ணு தனியா தான் வாரா, ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்குங்க. அப்புறம் மேஜருக்கு போனை போட்டு சொல்லுங்க. ஆனா நாம யாரும் மாட்டக்கூடாது, ஓகேயா? அதை நாங்க பாத்துக்கிறோம்டா. சரி. உடனே கிளம்பி வாப்பா. வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது சார். சார் சார் ப்ளீஸ் சார். சே மனுஷன் ஃபோனை கட் பண்ணிட்டார். சே இப்போ என்ன பண்ணுறது? யாருங்க ஃபோனில்? மேஜர். என்னவா? உடனே கிளம்புன்னு சொல்கிறாரு. அதானே பார்த்தேன், என்னைக்கு தான் குடும்பம் பிள்ளைங்கன்னு இருந்தீங்க. மருமகளே அங்கே என்ன நிலைமையும் யாருக்கு தெரியும்? அத்தை இது எங்கே பிரச்சனை, பேசாமல் போயிருங்க. என்னண்ணே நீ வந்ததும் வராததுமா கிளம்புறேன்னு சொல்கிற? என் வேலை அப்படிமா. சரிண்ணே நீ போயிட்டு உடனே தகவல் சொல்லு. சரிம்மா, உன் அண்ணிய சமாதானப்படுத்து. நான் பாத்துக்கிறேன் அண்ணே, நீ கிளம்பு. வரேன், பாய் செல்லம்.
எப்படியோ போங்க. என்ன பார்த்தா அவ்வளவுதான். அந்த மேஜர் பொண்ணு நம்ம கையில இருக்கும்போது நீ ஏண்டா பயந்து சாவுற? அதானே ஆட்டம் போட்ட மேஜர் இப்ப அவன் பொண்ணை காணனு ஆடி போயிருப்பான். சாயு மக்களே, சாயு சாயுக்கு ஒன்றும் ஆகாது சார், பதட்டப்படாமல் வாங்க சார். நண்பா என்னை பற்றி கவலைப்படாத, அந்த மேஜரை எப்படியாவது கொன்று நீ போ போ போ. ஆ ஆ எனக்கு ஒன்றமோ பயமாக இருக்குடா, பேசாமல் சரண்டர் ஆகிடலாம். முட்டாளாடா நீ, இங்கே பாரு எப்படி கிடக்குறான், அடுத்து ஒன்றை ஷூட் பண்ணுறதுக்குள்ளாடி ஓடிடு. சாயு ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு செல்லும், உனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு ஒன்றும் ஆகலப்பா சார். ஓ மை காட், உன் சாவுக்கு நானே காரணமாகிட்டேனே ஜெகதீஷ், ஐயோ நான் என்ன செய்வேன்? அழாதுங்க டாடி, என்னால தானே அவங்களுக்கு இப்படி ஆச்சு. இல்லம்மா நீ வா நம்ம போலாம். அட பாவிகளா, கடைசியில என் அண்ணனே கொன்னிட்டீங்களே. அண்ணா அண்ணா அண்ணா. ஒரு வருடத்திற்கு பின்பு டைம் ஆயிட்டே இருக்க அண்ணி, வாங்க அண்ணி கிளம்புவோம். என்னால் அவ்வளோ ஈஸியாக கிளம்ப முடியல அண்ணி, அவங்க அவார்டு கொடுத்தா மட்டும் உங்கள் அண்ணன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா அண்ணி? ஐயோ ப்ளீஸ் அண்ணி, அங்கே போனால் தானே என்ன நடந்துன்னு தெரியும். வாங்க அண்ணி போகலாம். சரி போகலாம். வீர பரம்பரைக்கு சான்றான பெருமக்களே வணக்கம். எங்கள் உயிரை காப்பாற்ற தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஜெகதீஷுக்கு இராணுவ அரசாங்கம் பரிந்துரை செய்த வீர் சக்கர விருதினை ஜெகதீஷின் மனைவி பெற்றுக்கொள்வாள். தேங்க்யூ சார். மேடம், அவார்டு கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட்டு பற்று மட்டுமில்லை, நாட்டின் கண்களான பெண்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அரியதொரு செய்தியை விட்டு சென்ற கணவரை நினைத்து பெருமைப்படுகிறேன். மேடம், இங்கே கூடி இருக்கும் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நாடு என்பது நமக்கு சொந்தமானது, நம்ம உரிமையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். யூஆர் வெல்கம். கடமை மறந்து நாம் சமுதாயத்தில் வாழும் போதும் கடமை தவறாது நம் நாட்டின் எல்லையில் இரவும் பகலும் அல்லல் பட்டு தன்னுயிர் ஈந்து நாட்டை காக்கும் நம் இராணுவ வீரர்களை நினைத்து பெருமைப்படுகிறோம். புல்வாமா தாக்குதலில் பலியான வீரர்களுக்கு எம் மாணவர்களின் இந்நடனம் சமர்ப்பணம். சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே, என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரோத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் கெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், முழக்கம் கேட்குதே, திசையட்டும் திரும்பி பார்க்குதே, ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா.
சிதறு தூவானமாக பரவு இது அல்ல இல்ல அளவு விண்கோள்களும் நமது சிந்திய ரத்தமெல்லாம் சக்கரம் பறக்குதடா காணும் கண்களை பறிக்குதடா எனதிந்தியா 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 இது விண்ணை பொழக்கும் சத்தம் மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் எனதிந்தியா 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 அந்த மாதம் எட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் கேட்டுதே செய்யட்டும் திரும்பி பார்த்துதே எனதிந்தியா